சீமான் அந்த மேடையில பேசும்போது, அதே மாதிரி அந்த ஆடியோ லீக் ஆனதை பத்தியா இருக்கட்டும், அதை பத்தி பேசும்போது ரொம்ப தரக்குறைவா பேசிட்டாரு அப்படிங்கறதான் விமர்சனம். தமிழ்நாட்டு மேடை வந்து என்னைக்கு இந்த இடத்தை தொடாம இருந்தது? எந்த அரசியல் மேடையில முழு நாகரிகம் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அவருமே இது மாதிரி பேசுறது முதல் முறை. அவர் பயன்படுத்தாத வார்த்தையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவர் யோசிச்சோம்னா அவர் எல்லா வார்த்தையுமே பயன்படுத்திருக்காரு, நம்ப மாட்டீங்க. அவர் இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசின நேரம், அதை கடுமையான விமர்சனம்லாம் பேசுறதுனா அப்பலாம் சல்லிச்சது கூட. பகலில் 12 மணி வெயில், எல்லாம் வேர்த்து விருவத்து வெயில் உட்காந்துருக்காங்க கல்லூரி. அண்ணன் இப்படி பேச 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 இந்த பேச்சுக்கு தான் ப்ளஸ். அதே மாதிரி கலைஞரை பத்தி அவர் இப்போ திரும்ப பேசுறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் கேட்கறாங்க. அந்த பாடல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து பேசிட்டு இருக்கிற ஒரே ஒரு நபர் வந்து கலைஞர். பாடலை ஏன் திரும்ப திரும்ப பாடியா வந்து அது திமுகவினரை உசுப்பேத்தணும் அப்படிங்கறக்காக? ஆமா, நீங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு எதுக்காக சொல்றீங்க? பிஜேபி அவங்க உசுப்பேத்தணும் தானே? நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. சீமான் எப்போ பேசினாலுமே வந்து ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப பரபரப்பாகவே இருக்கும், அதேமாரி நிறைய கருத்துக்கள் தெரிவிப்பார். நான் சொல்ல நல்ல தம்பி, ரொம்ப கருத்தாக பேசுவோம்ல, இதெல்லாம் கருத்தா? அவர் பேசிய ஒரு விஷயம் வந்து சர்ச்சையாக மாறிச்சு கடந்த வாரம். இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் அது குறித்து அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவை சேர்ந்த ராஜீவ்காந்தி கூட நிறைய விமர்சனங்களை அவர் மீது வச்சிருக்கிறாரு. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி கண்மணி. சீமான் அந்த மேடையில பேசும்போது காவல்துறையை பத்தியா இருக்கட்டும், அதே மாதிரி அந்த ஆடியோ லீக் ஆனதை பத்தியா இருக்கட்டும், அதை பத்தி பேசும்போது ரொம்ப தரக்குறைவா பேசிட்டாரு அப்படிங்கறதான் விமர்சனம். எனக்கு ஆத்திரங்கள் வருது, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். தமிழ்நாட்டு மேடை வந்து என்னைக்கு இந்த இடத்த தொடாம இருந்தது? எந்த அரசியல் மேடையில முழு நாகரிகம் கடைபிடிக்கப்படுது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எல்லா கட்சியும் அப்படிதான், குறிப்பா திராவிட கட்சிகள் வந்து அது பின்னி படம் இருந்துச்சு. கெட்ட வார்த்தையில கட்டிக்கலாமா? டேய், நீ எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறவன், நாங்க எல்லாம் உருவாக்குறவங்க, பல்கலைக்கழகம். அவங்க கண்ணுல வரல விட்டாட்டுறதுக்கு அவங்கள மாதிரியே வந்தவர் தான் திரு சீமான் அவர்கள். எக்ஸ்கியூஸ் மீ, அவருமே இது மாதிரி பேசுறது முதல் முறை கிடையாது. அவர் பயன்படுத்தாத வார்த்தையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அவர் யோசிச்சோம்னா அவர் எல்லா வார்த்தையுமே பயன்படுத்திருக்காரு. என்ன கிட்ட வார்த்தை தெரியும்? மயிறு, முட்டை, வத்தா. No, no, it's not what that. It's a... So... What it's that. What that. Like, what the fuck. இது வந்து உசுறு கொசுறுங்கிறதுலாம் இல்லை, அது என்ன நம்ம எல்லாம் பயன்படுத்திருக்கிறாரு மேடையில். ஐ டோன்ட் சி எனி திங் நியூ. இந்த மேடை நாகரிகத்துடைய லோ வந்து ரொம்ப காலமாக ஓடிட்டு இருக்கு. நான் பல பேர்களை சொல்வேன், யாருமே தயங்கினதெல்லாம் பேசினது இல்லை. திடீர்னு இன்னைக்கு வந்து சீமான் இப்படி பேசுறாரு அப்படின்னா, நீங்க நேற்று என்ன பேசுனீங்களோ அதை இன்னைக்கு பேசுறாரு. ஏய், நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு? அந்த பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை? என் செல்போன் எடுத்து பாரு, உங்களை கோத்தவங்கம்மானு பேசுனா தான் இருக்கும். அதான் எடுத்தோன்னா பாரு, அதெல்லாம் சேட்டை மயிர் தானே. நான் அவ்வளவு நல்லவில்லை, நான் அவ்வளவு நல்லவில்லை. வெட்டுனா நானும் வெட்டுவேன். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீனு வாங்கன்னா நானும் வாங்குவேன், நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன். அதான் இப்போ கழக பேச்சாளர்கள், அதே மாதிரி மூன்றாம் கட்ட தலைவர்கள், அதே மாதிரி பேசாத கட்சி நபர்களே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் சீமான் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளராக நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கும்போது அவரே இப்படி பேசுகிறார் அப்படிங்கிறதான் இப்போ எல்லாருமே சொல்லணும். நீங்கள் வந்து மூன்றாம் நிலை பேச்சாளர் கூட பேசக்கூடாதுங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருக்கும். திரு தீபுரி ஆறுமுகம் திமுகவை சேர்ந்த ஒரு பிரபலமான பேச்சாளர், அவர் வந்து சொன்னார், நான் கேட்டிருக்கேன், அதை ஸ்ரீவில்துல கூட்டத்தில் பேசியிருக்கிறார், கேட்டிருக்கிறேன், நான் தான் இந்த மாதிரி பேசுவேன்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ பூராப்பில் அந்த மாதிரி கிளம்பிட்டாங்க நம்ம கட்சியிலேயே. போய் ஊருக்குள்ள சொல்லிவிடாதப்பா. நான் சொல்ல மாட்டேன்டா. ஊருக்குள்ள வருமானம் இருக்குன்னா அதேமே கூட்டிகிட்டு அலைய ஆரம்பிச்சிருவாங்க. என் புழப்பு கெட்டு போவோம், அதுக்குதே நான் சொல்ல வந்தேன், வரட்டுமா? அதனால இவங்களோட நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் தீபுரி அருவம் மாதிரியே இப்போ அவரும் பேசுகிறாருப்பா அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அப்போ அதனாலே நான் இன்னும் மோசமாக பேச வேண்டியிருக்குன்னு.
அப்போ ஆளாளு கிளம்பிட்டாங்க. அப்போ யாருமே கிளம்பக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய இடம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறாருன்னு அதை யாராவது ஏற்க முடியுமா? அந்த லபடைக்க பால் அவளை செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கா இல்லையா? அடங்கம்மால ஓத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கிண கத்திக்காடா? நான் கேட்கறேன், கேட்க மாட்டேனாங்க, அறிவுனாங்க. அன்பை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ. சோ அவர் வந்து ஏதோ பேச்சாளர் தானங்க, அவர் பேசுறாங்க, சீமான் பேசுறா, ரெண்டு பேருமே பேசக்கூடாதுன்ற ரெண்டு லாலிபப்பு, இங்க ஒரு நீ சூம்பிக்க, இங்க ஒரு நீ சூம்பிக்கண்ணா. ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடியவர் பேசும்போது, அதுவும் குறிப்பா இளைஞர்கள் லட்சோப லட்ச மக்கள் வந்து பின்பற்றாங்க அப்படிங்கும் போது, அவர் இந்த இடத்துல கவனமா, யாருமே பின்பற்றாத ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் வச்சுக்கோங்க, அவர் பேசலாமான்னு கேக்குறேன். சோ எப்பயுமே ரெண்டு அவர் சீமானவர்களே முதல் மடையில. இப்ப நீங்க திடீர்னு வள்ளூர் கூட்டத்தில் அப்படி பேசிவிட்டாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட் யாராவது கூட்ட மாட்டாரு, அங்க அவர் எப்பயுமே பேசுவாரு. மேடையில தூக்கி ஒரு பொருளை காட்டியிருக்கிறாரு, எப்பயுமே அவர் பேசுறது தானே. அவர் வந்து எனக்கு ஏதோ புதுசா வந்து இன்னைக்கு உணர்ச்சி படா, நேத்து உணர்ச்சி படாம இருந்தாரா? அவர் எப்பயுமே உணர்ச்சி படத்தான பேசுவாரு. செருப்பு எப்படிப்பட்ட செருப்பு? அதான் வருங்காலத்திலயும் அப்படி பேசினார் அப்படின்னா, இது வந்து கட்சி ரீதியாகவும் அதே மாதிரி அவர் கூட்டணி அதிமுகவோ இது மாதிரி பேச்சாளர்களை கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறனால புறக்கணிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சீமான் பேசியிருக்கே மாட்டார். இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போயிடுச்சு, நம்ப மாட்டீங்க. அவர் இந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசின நேரம், அதை கடுமையான விமர்சனம் பேசுன அப்ளாஸ் அள்ளிச்சு அந்த கூட்டத்தில். பகல 12 மணி வெயில், எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து வெயில் உட்காந்துருக்காங்க உள்ளூர் கூட்டத்தில். அண்ணன் இப்படி பேச 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 இந்த பேச்சுகள் தான் ப்ளஸ். எங்கிட்ட மானுங்காரு, குருவிங்கிறாரு, மயிலுன்றாரு, அதெல்லாம் பேசி பேச உட்காந்துருக்கேன். கொசுடு குசுடுன்னு எப்படின்னு குசி ஆயிட்டான். இடமும் கிழித்தார் இல்ல, அவர் ஒரு அரசியல்வாதியாவும் இப்ப இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி விஷயத்துல அவர் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது கூட அவர் தெரியும். 13 ரூபாய் கேக்குறீங்க, நான் 14 ரூபாய் பதில் சொல்றேன். அதே மாதிரி கலைஞரை பத்தி அவர் இப்போ திரும்ப பேசுறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் கேட்கறாங்க. பேசிட்டு இருக்கிற ஒரே ஒரு நபர் வந்து கலைஞர் தான். மத்ததுலயாவது ஒவ்வொரு நாள் ஒண்ணுன்னு சொல்லுவாரு, மாறாம விமர்சிட்டு இருக்கிறாருன்னு அது கருணாநிதி தான். டே ஒன்ல இருந்து எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, அலங்காரமா இருக்குதா? ஒருத்த வராம பரட்டுறீங்க, ஒருத்த வராம பரட்டா. பாடலை ஏன் திரும்ப திரும்ப பாடிய வந்து அது திமுகவினர உசுப்பேத்தணும் அப்படிங்கறக்காக? ஆமா, நீங்க ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு இதுக்காக சொல்றீங்க. பிஜேபி உசுப்பேத்தருக்கு தானே கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பாடம் ஒண்ணு, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி. என் வேலை உங்களுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறதா என்னுடைய வேலை. நேற்று வரைக்கும் திமுக யாராவது ஒன்றிய அரசு சொல்லியிருக்காங்களா? 2021 மே மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ வந்து ஒன்றிய அரசு யாருமே சொல்லி கேட்டதில்லை. திடீர்னு ஒன்றிய அரசு உடனே பிஜேபி கொந்தளிச்சிருச்சு, பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் கொஞ்சளிச்சாங்க. நீங்கள் அழுதீங்கன்னா நான் கிள்ளுவேன். அதே கணக்கு தான், அவங்கள சொல்ல சொல்ல இவங்களுக்கு குசி வந்தால் அதை சொல்லிட்டே இருப்பார் அவர். மண்டல மண்டல உள்ள போயிருவேன்.